தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ், அதை பற்றி தான் பேச போகிறேன் இன்றைக்கி. நாம் வந்து நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கோம், என்ன அப்படின்னா ஹவு டு கிராக் நீட் அப்படின்னு சொல்லி. இந்த ஹவு டு கிராக் நீட் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க, நிறைய வீடியோக்களை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட அதே சாராம்சம் கொண்ட சில விஷயங்களை பற்றியும் நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ இது எதுக்காக இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்லும் பொழுது தான் உங்களுடைய ஆழ் மனசில் போய் பதியும். ஏன்னா திரும்ப போய் அந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வீடியோவுக்கு முன்னாடி இருக்கும் அந்த வீடியோவை போய் நீங்கள் திரும்ப எடுத்து பார்த்து மறுபடியும் வந்து அதை, ஏன்னா சில விஷயங்களை பார்த்து நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்கும்போது உங்கள் மனசுக்கு நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஸோ திரும்ப நல்லா படிக்கணும், மறுபடியும் இதே மேலே செய்யலாம், ஓ இந்த விஷயத்தை நம்ம மறந்துட்டோம், இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு ஞாபகத்துக்கும் வரத்துக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அதனால் பழைய வீடியோக்களை உங்களை எடுத்து பார்க்கவும் முடியாது, அதே நேரத்தில் வந்து அப்பப்போ கொடுக்குற வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஈஸியாக நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்படின்றதுக்காக தான். திரும்ப ஏற்கனவே சொன்ன விஷயங்களை சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும், அதை வச்சு நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். சரி, ஹவு டு கிராக் நீட் எக்ஸாம், ஸோ இதுதான் தலைப்பு. அதே நேரத்தில் இதை முடிச்சுட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா அதுவும் நீட் எக்ஸாம் தொடர்பானது தான். நமக்கு இருக்குமா இருக்காமல் போகுமா, அதாவது நீட் எக்ஸாம் ஆகஸ்ட் 1 நமக்கு சொல்லியிருக்காங்க, அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றத பற்றி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ சரி, ஃபஸ்ட்டு வந்து நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, பட் இருந்தாலும் மெயின் வழி என்னென்னா நாம் நல்லா படிக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு. அப்படி நம்ம நல்லா படிக்கணும்னா சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் நல்லா படிப்பேன் அப்படின்றது, நீங்கள் +2 நல்ல மார்க் எடுத்தவராக இருப்பீங்க, ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டராக கூட இருப்பீங்க, பட் அது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி அப்படியே ஒப்பிக்கக்கூடிய சில விஷயங்களாக இருந்திருக்க வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் +2 எக்ஸாமில் அதிக மதிப்பெண் கூட கண்டிப்பாக நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் தான், இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் +2 அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயம் நல்ல மதிப்பெண் அவங்களுக்கு கிடைக்கும். நமக்கு +2 எக்ஸாம் இன்னும் வரல, அதெல்லாம் வரட்டும், அது ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் 10th இருந்தாலும் சரி, நீங்கள் +2 எழுத போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே +2 எழுதி முடிச்சு ரிப்பீட்டராக இருந்து இப்போ நீட் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறாங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் கண்டிப்பாக வந்து தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் அது எந்த தேர்வாக இருந்தாலும் இது வந்து பொருந்தும் அப்படி தான் நான் சொல்லுவேன். சரி, அப்படி என்ன பெரிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவும் ரொம்ப பெரிய உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ விஷயம் என்னென்னா நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, எதுக்காக படிக்க போகிறீங்கன்றத உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஸோ என்ன படிக்க போகிறீங்க, எதுக்காக படிக்க போகிறீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத புரிஞ்சு அறிஞ்சு நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு வரைமுறைக்கு கொண்டு வர முடியும் உங்களுடைய படிப்பை. அது என்ன வரைமுறைனா ஒரு டைம் டேபிள். ஸோ இந்த கிளியரான ஒரு டைம் டேபிளை நீங்கள் போடணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த டைம் டேபிள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நீங்கள் சப்ஜெக்ட் வைஸும் பிரிக்கலாம் அல்லது டாபிக் வைஸும் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டில் நம்ம அடுத்து வரப்போகிற எக்ஸாமுக்குன்னு எத்தனை மாதங்கள் இருக்குது, எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை டாபிக் வைஸ் நீங்கள் பிரிக்கணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் எனக்கு பிரித்து கொடுங்க நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணன்றது அப்படி சொன்னாலும் ஓகே தான். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிச்சுட்டு அதை 100% ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க. அப்படி படிச்சிங்கனாவே உங்களால் ஒரு நல்ல ஒரு டைம் டேபிளில் போட்டு படித்து அந்த டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும் ஃபஸ்ட்டு. ஸோ இரண்டாவது விஷயம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறது. அந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறது எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, டைம் டேபிள் போட்டு படிக்கிறீங்க. அப்படி படித்ததுக்கப்புறம் உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக தெரியும் இது வந்து முக்கியமானது, இது வந்து முக்கியம் இல்லை, ஸோ இது கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த விஷயங்களை ஒன்று அடிக்கோடு போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அல்லது தனி ஒரு நோட்டில் தனி ஒரு பேப்பரில் வந்து எடுத்து அதை நோட் பண்ணி அது என்ன டாப்பிக்கு என்ன சாப்டர் என்ன டாபிக் என்ன சப்ஜெக்ட்னு எழுதிட்டு அது எது தொடர்பான விஷயத்தை நீங்கள் வந்து முக்கியமானது நினைக்கிறீங்களோ அது ஒரு ஸ்மால் ஹின்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும், சின்ன ஹின்ட்ஸ் நோட்ஸ். அது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணும்பொழுது, நாளைக்கு ரிவிஷன் பண்ணுவீங்க இல்லையா, அப்படி ரிவிஷன் பண்ணும்போது என்னென்ன தான் நோட்ஸ் நீங்கள் எழுதுனீங்களோ அந்த நோட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், திரும்ப நீங்கள் புக்கை படிக்க வேண்டிய அவசியம் வராது. ஸோ இது 2வது. ஸோ அடுத்தது மாக் டெஸ்ட். ஸோ இதை நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணுறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க,
அந்த மாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் பழசு இருக்கும், நிறையா இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்கள் கோச்சிங் சென்டரில் படிக்கிறவங்க இல்லைன்னா கோச்சிங் சென்டரில் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். எதை வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி பார்க்கறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் சும்மா அப்படியே புக்கை பரட்டி இது எனக்கு தெரியும், ஓகே அடுத்து இது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நாளைக்கு எக்ஸாமில் போய்ட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்பொழுது படித்த மாதிரி இருக்குது ஆனால் ஞாபகம் இல்லையன்னா கண்டிப்பாக தோணும். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னது அந்த நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி. ஸோ அந்த நோட்ஸ் எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அந்த நோட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கிறது வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த மார்க் டெஸ்ட் எழுதும்போது என்னென்னலாம் உங்களுக்கு தெரியல, என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். யார் ஒருத்தவங்க வந்து அந்த மார்க் டெஸ்ட்டை ரிப்பீட்டாக திரும்ப 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 ரிப்பீட் பண்ணி எழுதி பார்க்குறீங்களோ, இந்த ஒரே கொஸ்டின் அப்புறம் அல்லது வந்து ரெண்டு மூணு கொஸ்டின் அப்புறம் எழுதி எழுதி பார்க்குறீங்கன்னா உங்களோட டெஸ்ட்டை நீங்களே கரெக்ஷன் பண்ணும்பொழுது எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் நாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு டீச்சர் தேவையில்லை, ஒரு கோச்சிங் சென்டர்லேருந்து ஒருத்தர் வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே கரெக்ஷன் பண்ணுறீங்க. நீங்களே கரெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா ரெண்டு மூணு கொஸ்டின் அப்புறம் நீங்கள் எழுதி முடிக்கிறீங்க, ரெண்டு மூணு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கனாவே அப்போ எந்த பார்ட்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கடைசியாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது தான். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது நிறைய மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா நாட்கள் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ஆகஸ்ட் ஒன்று வரப்போகுது, ஐயோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இன்னும் ஃபிசிக்ஸ் நிறைய படிக்க வேண்டியது, கெமிஸ்ட்ரி நிறைய படிக்கணும், இதில் இந்த டாபிக்ஸ் இன்னும் கையே வைக்கல, ஐயோ டைம் இல்லையே, இங்கே வர இங்கே போகணும்னு சொல்கிறாங்க, அங்கே வரணும்னு சொல்கிறாங்க, இங்கே வர நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுவும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய டிஸ்டர்ப் உங்களுக்கு பெரும்பாலும் வீட்டில் இருப்பீங்க, அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட மேபி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஏதோ சூழ்நிலை உடம்பு சரியில்லாமல் போகுது, ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்ததுன்னா உங்களுக்கு படிப்பு என்பது அங்கே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நான் சொன்னது, உங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த டைமில் பயப்படாமல் ஒரு தைரியமாக நீங்கள் இருந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றது நீங்கள் கற்றுக்கணும். அது கொஞ்சம் பை ப்ராக்டிஸில் வரும். நீங்கள் ரெகுலராக பண்ண உங்களுக்கு அது ஒரு மனப்பக்குவமானது கண்டிப்பாக வளரும். ஸோ அதுதான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது நாம் என்ன செய்யணும், உங்களுடைய உடலை வந்து மனநிலையும் உடலையுமே வந்து பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் ரிலாக்ஸாகவும் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு சில வழிமுறைகள்லாம் உண்டு இல்லையா. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஸ்மால் ஸ்மால் எக்ஸசைஸ் பண்ணலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் பண்ணலாம், ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது உங்களோட மனநிலையும் சரியாகும், மென்டலாக நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அதே போல் நீங்கள் எடுக்க போகிற ஃபுட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் மட்டுமே இல்லை, எக்ஸாம் எழுத போகிறீங்க அதுக்காகவும் அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சரி, இப்போ நான் சொன்ன இந்த ஒரு 4-5 விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான், நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ்லாம் நோட்ஸ் எடுக்கணும், மார்க் டெஸ்ட் கரெக்டாக எழுதணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், டைம் டேபிள்லாம் போடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களால் அதிக மதிப்பெண் நிச்சயமாக எடுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒன்று. ஸோ அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா, சரி நான் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன், முதல்ல நீட் எக்ஸாம் இருக்குமா இல்லையான்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இல்லையா. ஸோ நீட் எக்ஸாம் இருக்கும், அதுதான். ஏன்னா நமக்கு தெரியும் அரசியலில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. சில கட்சியினர் வந்து நமக்கு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரும்பொழுது நீட் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து அவங்களும் அதை தான் சொல்லிடுறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னா சொன்னாங்க. இன்றைக்கி ஆட்சிக்கு வரக்கூடிய எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். காரணம் என்ன அப்படின்றது நல்லாவே தெரியும். இது வந்து ஆல் இண்டியா லெவலில் நடக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டுமே நடக்கிறது கிடையாது. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமா இருந்தால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே கோர்ட்டில் வந்து பர்மிஷன் வாங்கி நிறைய விஷயங்கள் நடந்து அதிகாரப்பூர்வமாக தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்தடுத்து வரப்போகிற நிறைய எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்றதுனால இது இல்லாமல் போனால் உங்களால் மற்ற எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. ஆல் இண்டியா லெவலில் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஒரு ஜிப்மருக்கு போகிறீங்க, அல்லது வந்து வேறு ஏதாவது ஜிப்மர் மாதிரி இருக்கிற பெரிய பெரிய எய்ம்ஸ் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ணணும். இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் நீட் இல்லாமலும் அப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீட் எக்ஸாம் என்ன பொறுத்த வரைக்கும் 95% கேன்சல் ஆக வாய்ப்புன்றது மிக மிக குறைவு. அதனால் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நீட் எக்ஸாம் நடக்கும் தான், முயற்சி பண்ணுவாங்க, நான் குறை சொல்ல முடியாது யாரையுமே. இதை வந்து இல்லாமாக்குறது என்ன வழி, அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண்ணி நமக்கு நீட் எக்ஸாம் இல்லாமல் இருந்தால் அது சந்தோஷம்தான்.
அப்படி இருந்தால் அப்படி கேன்சல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு தமிழ்நாட்டு லெவலில் ஸ்டேட் லெவலில் ஒரு எக்ஸாம் வச்சு தான் திரும்ப வந்து நம்ம படிக்கிற மாதிரி வரும். அல்லது ப்ளஸ் டூ மார்க் வச்சு நமக்கு எடுக்கிறாங்களான்றது அதுவும் தெரியாது. அதனால் இப்போதைக்கு நமக்கு எந்த டிசிஷன் சொல்ல முடியாதுன்றதுனால நீட் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் படிங்க. எப்பயும் போல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா போது உங்களால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண் கண்டிப்பாக எடுக்க முடியும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.